இப்போ நாம் வந்து நம்மளை பொறுத்தளவில் நமக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை, அது அது போக்கில் விட்டால் போதும் இங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் வந்து நம்முடைய பர்சனல் மேட்டர், நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம வந்து பல சூழ்நிலைகளில் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. ஒரு அலுவலகத்தில் ஒரு நபராக இருந்து செயல்பட வேண்டியிருக்கு, ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினராக இருந்து செயல்பட வேண்டியிருக்கு, ஒரு சொசைட்டியில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. இப்போ நாம் சில ரோலில் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ அந்த ரோலோடு செயல்படும் பொழுது நல்ல நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள் நம்மளை கொஞ்சம் தாக்கி இது பண்ணும். ஏன்னா அது வந்து அதான் இயற்கை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நம்ம இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிருது, அப்போ பயம் வரத்தான் செய்யும். அது எப்படி பயம் வரலாம், நான் அமைதியாக இருக்கிறேன் எனக்கு பயம் வரலான்னு எல்லாம் சொல்ல முடியாது. பயம் வரத்தான், அந்த பயம் வந்தால் தான் பாம்பை டீல் பண்ண முடியும். அப்போ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பலவிதமான உணர்ச்சிகள், பலவிதமான எமோஷன்ஸ் நமக்குள்ளே வரும். அப்போ நமக்கு வந்து நம்முடைய ஒரு சமநிலை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம அமைதியாக இருந்தது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ நிறையா இதுகளில் வந்து நம்ம அதனால தான் வந்து புறம்னா என்ன, அகம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம எந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது, பிரச்சனைனா என்ன, எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோம், மனசை எப்படி எதிர்கொள்ளணும், செயலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அணுகுமுறையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அகத்தை பற்றி பார்த்தோம், புறத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது புறத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக காலையில் நம்ம போகிறோம், ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு 50,000 ரூபா வச்சுருக்குறோம், யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறார். இப்போ அது பிரச்சனை தான், ஏன்னா அவரை துரத்தி பிடிக்கணும், இல்லை ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும், இந்த பணத்தை இழக்கிறதுக்கு நம்ம தயாரில்லை, அதை சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இது பிரச்சனை தான். அதே மாதிரி நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை தகராறு பண்ணுறாரு, தேவையில்லாமல் தகராறு பண்ணுறாருன்னு சொன்னால் அதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, அதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ நாம் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒன்று வாங்கி போட்டிருக்கோம், ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போட்டிருக்கோம், அதுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாம் போட்டுலாம் வாங்கி சாங்ஷன்லாம் வாங்கிட்டு வீடு கட்டலாம்னு சொல்லி அதில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்ருக்காரு. இப்போ இதுவும் பிரச்சனை தான். அதே மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கு இடையில ஒரு சிவில் வழக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த வழக்கில் அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது, நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிருது. இப்போ இதுவும் ஒரு பிரச்சனை, இதை நம்ம ஏற்றிட முடியாது. இப்போ இதுலேயும் நம்ம போராட வேண்டியிருக்கு. இப்படி நம்ம பிரச்சனைகள் வந்து அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு நாளை சொல்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல விதமான பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனையினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு 2 கேடராக பிரிக்கிறேன். ஒரு கேடர், ஃபஸ்ட்டு கேடரில் எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காலையில் எழும்பும்போது வீட்டில் உங்களுக்கும் உங்கள் வீட்டு துணைவியாருக்கும் இடையில் பிரச்சனை. பிறகு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால், வெளியே நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, போகிற வழியெல்லாம் பிரச்சனை. ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை. பிறகு ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினா வர்ற வழியெல்லாம் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை. இப்படி நீங்கள் காலையில் எழும்புனிலிருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவுத்துவிட்ட மாதிரி எல்லாம் வந்து உங்களை ஆட்கொள்ளுது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனம் மட்டும் அமைதியாக இருக்குது. நீங்கள் சந்திக்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனை, ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு கேடு. அடுக்கடுக்காக பிரச்சனையை சந்திக்கிறோம், மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. இது 2வது கேடு. நீங்கள் காலையில் எழும்புறீங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆஃபீஸுக்கு போகிறீங்க, போகிற வழியிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினா வழியிலையும் எந்த பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் காலையில் எழும்புலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது நடக்குமோ, இது நடக்காதோன்னு சொல்லி மனசு மட்டும் தேவையில்லாமல் அலட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ முதல் கேட்டகரியில் வந்து அடுக்கடுக்கான பிரச்சனை, ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது.
ரெண்டாவது கேட்டகரியில் பிரச்சனையே கிடையாது, ஆனால் மனசு அமைதி இல்லாமல் இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில் நமக்கு எது பிடிக்கும்? எல்லாருக்குமே முதல் கேட்டகரி தான் பிடிக்கும். பிரச்சனை எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டுப்போம், மனசுன்னு அமைதியாக இருந்தால் நிம்மதியாக இருந்தால் போதும். ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு சாத்தியமா? நம்ம சொல்கிறோம், நம்ம பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு கற்பனை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு சாத்தியமா? இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. 10 வருஷம் கழித்து இப்போ எப்படி நீங்கள் ஊர் நாட்டுக்கு திரும்புகிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 10 வருஷம் ஆச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளெலாம் சந்திப்போம்னு சொல்லி காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போ பஜாரில் உங்கள் பழைய நண்பர் ஒருத்தர் வராரு, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. போய் எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஒரு பலாருன்னு வாங்கி உங்கள் கன்னத்தில் ஒரு அற அறையிறாரு, அரைஞ்சி கட்டாரத்து சொல்லி ஏசுறாரு. உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஓடலை, என்னடா நம்ம என்ன கேட்டோம், என்ன பண்ணோம், ஏன் இந்த பாட்படுத்துகிறான்னு சொல்லி திருப்பி அறையலாமா வேண்டாமான்னு கூட உங்களால் பண்ண எண்ண முடியல. இப்படி தப்பி ஓடணும் பிழைச்சோன்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து ஓடிடுறீங்க. அங்கே போகும்போது போகிற வழியில் இன்னொரு பழைய நண்பர் வரார். இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கியாமான்னு கேட்குறக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அவராக வந்து உங்களை கட்டி பிடிச்சி நல்லா இருக்கியாப்பா எப்போ வந்தால் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிறீங்க. அப்போ அவர் வந்து உங்களை அடித்தவரை பற்றி சொல்கிறார், நம்ம நண்பரை தெரியுமாப்பா, ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான், தேவையில்லாமல் ட்ரெஸ் பண்ணுறான், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறான், ஆனால் பழகினவங்க யாரை கண்டாலும் இப்படி அடிச்சிட்றான், கெட்டவர சொல்லி ஏசுகிறான் நீ சொன்னோடனே உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அது வரைக்கும் அந்த அடித்த இதுவும் இன்னும் வலிச்சிட்டே தான் இருக்குது, உனக்கு ஏதாவது பதிலுக்கு ஏதாவது பண்ணலான்ங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே மறந்து போயிருப்ப, எல்லாமே மறைஞ்சிட்டு அவனுக்கு ஏதாவது உரையில் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே, எவ்வளோ நல்ல நண்பன்னு சொல்லி அப்படி தான் மனசு ஓடும்.